இந்த உடற்பயிற்சி பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து உறவுல ஈடுபடும்போது அதிக நேரம் அவங்களால் ஈடுபட முடியும். அதே நேரம் பெண்கள் வந்து அவங்களோட உச்சக்கட்ட என்பதை வந்து சீக்கிரமாகவே பெற முடியும். சரி, இந்த உடற்பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து சிறுநீர் கழிக்கிறது மாதிரி ஒரு கற்பனை பண்ணிடுங்க. சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கும்போது இடையில அதை நிப்பாட்டணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து அழுத்தம் கொடுப்போம். அந்த அழுத்தம் கொடுத்தோன்னா அது சிறுநீர் கழிக்கிறது வந்து நின்றுடும். இதே அழுத்தத்தை வந்து நம்ம சிறுநீர் அதே இடத்துல சிறுநீர் கழிக்காமல் சும்மா இருக்கும்போது கொடுத்தோம்னா இந்த உடற்பயிற்சி ஆகும். இந்த உடற்பயிற்சி வந்து நாலு நிலையில் செய்யலாம். ஒவ்வொரு நிலையும் வந்து ஒவ்வொரு வாரம் ஆகும், மொத்தம் வந்து நாலு வாரம். இப்போ இது நாலு வாரம் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, நீங்கள் நாலு வாரம் இதை முடிச்சுனா கூட அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த உடற்பயிற்சி எல்லாம் அதை வந்து நல்ல பயன் கொடுக்கும். இப்போ முதல் வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறோம்ல, அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட்டு அதை விடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு இருக்கலாம். இதில் வந்து மூச்சு காற்று வந்து கவனிக்கணும் தேவையில்ல, இந்த நிலையில் மட்டும், மற்ற மூணு நிலையில வந்து மூச்சு காற்று வந்து கவனிக்கணும். இப்போ நம்ம அந்த இடத்துல அழுத்தத்தை கொடுக்குறோம், அழுத்தத்தை விடுறோம், அழுக்கத்தை கொடுக்குறோம், அழுக்கத்தை விட்டுருவோம். இப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கணும். சரி, இது எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு நிமிஷம் வந்து இதை செய்யணும், ஒரு தடவைக்கு உண்டு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அஞ்சு நேரம் செய்யணும். இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா, ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் வந்து அஞ்சு தடவை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சாலும் நீங்கள் வித்தியாசமாக கூட செஞ்சுக்கலாம், உங்கள் டைம் கிடைக்கும்போது. சரி, இது வந்து மொதல் வாரம் எப்படி செய்யணும், இழுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தத்தை விடணும், அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தத்தை விடணும். இப்போ இதே இது நீங்கள் ரெண்டாவது வாரம் போனீங்கன்னா, இதுக்கு வந்து டைமிங் இருக்குது, நீங்கள் டைம் பார்த்து கூட செய்யலாம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நொடி நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும், ஒரு நொடி வந்து அழுத்தத்தை விடணும். இதே நேரம் வந்து நம்ம மூச்சு காற்றையும் கவனிக்கணும். நீங்கள் எப்போ அழுத்தத்தை விடுக்கிறீங்களோ அப்போ வந்து மூச்சு காற்றை உள்ளே எடுக்கணும். அழுத்தத்தை விடும்போது வந்து மூச்சு காற்றை விடணும். அதே அதாவது அதாவது வந்து ஒரு நொடி மூச்சு காற்றை உள்ளே எடுக்கணும், ஒரு நொடிக்கு மூச்சு காற்றை வெளியே விடணும். அதே நேரம் அழுத்தத்தை கொடுக்கணும், அழுத்தத்தை விடணும். சரி, இது எவ்வளோ நேரம் செய்யலாம்னா அதே மாதிரி தான், இதுவும் வந்து மூணு நிமிஷம் செய்யலாம், ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு தடவை வந்து செஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு வாரம் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாவது வாரம் முடிச்சு மூணாவது வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு நொடியை வந்து மூணு நொடி ஆக்கிடணும். ஒரு மூணு நொடி வந்து ஸ்லோவாக அழுத்தத்தை இறுக்கி பிடிக்கணும், அப்படி இருக்கணும். இறுக்கி மூணு நொடி மூணாவது நொடி வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கணும். அடுத்தது ரிலீஸ் பண்ணணும். அடுத்த மூணு நொடி வந்து அழுத்தத்தை விடணும். இதே நேரம் மூச்சு காற்றை கவனிக்கணும். மூணு நொடி வந்து மூச்சு காற்றை உள்ளெடுக்கணும், திரும்ப மூணு நொடி வந்து மூச்சு காற்றை வெளியிடணும். இதை நீங்கள் மொதல் பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக வந்து பழகிடும். இதுவும் வந்து அதே மாதிரி மூணு நிமிஷம் பண்ணணும் ஒரு தடவை வந்து. அடுத்தது ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு தடவை வந்து பண்ணிக்கோங்க. இது மூணாவது வாரம் இப்படி முடிச்சு, இப்போ நாலாவது வாரம் போகும்போது இதே இது தான், அந்த மூணு நொடியும் நம்ம வந்து பத்து நொடி ஆக்குறோம். இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். முதல் பத்து நொடி வந்து ஸ்லோவாக மூச்சு காற்றை உள்ள எடுத்து எடுக்கணும். அடுத்த பத்து நொடி வந்து ஸ்லோவாக அதை வெளியே விடணும். அதே மாதிரி பத்து நொடி வந்து ஸ்லோவாக அதை நம்ம அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிட்டு வரணும். அடுத்தது வந்து திரும்ப அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்படி இதை மாறி மாறி செய்யணும். இது எவ்வளோ நேரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு நிமிஷம் செய்யணும். அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு அடுத்தது ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் வந்து திரும்ப ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு தடவை செஞ்சுக்கோங்க. இப்படி நாலு வாரம் முடிஞ்சிச்சுன்னா, இந்த நாலு வாரம் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நான் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். நீங்கள் இது கண்டிப்பாக அந்த ப்ராசஸெல்லாம் இங்கே போய் போகணுன்னு தேவை கிடையாது. இது முடிஞ்ச பிறகு நீங்கள் ஃபாஸ்ட்டாக விட்டுட்டு பிடிக்கிறதோ இல்லை மூணு செகண்டு சுவாசத்தை கவனிச்சுட்டு மூணு செகண்டு அழுத்தி முடிச்சுட்டு அழுத்தத்தை விடுறது இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் கூட போதும். இந்த மூச்சு பயிற்சியும் அந்த இந்த உடல் பயிற்சி நான் எதுலேருந்து எடுத்தேன்னா தந்திரால வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் வந்து ஆண்கள் எவ்வாறு அவங்களோட உச்சக்கட்ட என்பதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து என் வரக்கூடிய வீடியோக்களை போடுவேன். அடுத்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக போடுவேன். சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.